வணக்கம் நண்பர்களே, நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தமிழகத்திற்கு வரும் திருப்பதி ஏழுமலையான் பக்தர்களுக்கு டபுள் ஹாப்பி நியூஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஆந்திர மாநில திருப்பதி திருமலையில் உள்ள ஏழுமலையான் திருக்கோயிலை தேவஸ்தானம் நிர்வகித்து வருகிறது. இது திருமலையில் உள்ள கோயிலை பராமரிப்பது மட்டுமின்றி பக்தர்களுக்கும் ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் சார்பில் கோயில்கள் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் புதிதாக கோயில்கள் கட்டவும் திட்டமிடப்பட்டுள்ளது. சமீபத்தில் திருப்பதி தேவஸ்தானம் அறங்காவலர் குழுவிற்கு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். இதுவரை இல்லாத அளவிற்கு 7500 மேற்பட்டோரை நியமித்து ஆந்திர மாநில ஜெகன் மோகன் ரெட்டி உத்தரவிட்டிருந்தார். அதில் குழு உறுப்பினர்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் அடங்குவர். இவ்வாறு அதிகப்படியான உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டதற்கு தெலுங்கு தேசம், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. உடனடியாக அறங்காவலர் குழுவை கலைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இருந்தனர். ஆனால் ஆந்திர மாநில அரசு எதையும் கண்டுகொள்ளவில்லை. இதையடுத்து திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் புதிதாக உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். எட்டி சென்னையில் செயல்பட்டு வரும் தேவஸ்தான குழுவின் ஆலோசகராக இருந்த டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் சனிக்கிழமையன்று திருமலைக்கு சென்றிருந்தார். அங்கு திருப்பதி தேவஸ்தானம் அறங்காவலர் குழுவின் உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த பிரதமர் மோடி, நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து கொண்டார். மேலும் அவர் சென்னை புறநகர் பகுதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா திவ்ய கஷேத்திரம் என்ற கோயிலை கட்ட திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது என்றும், இதற்காக நிலம் ஒதுக்கி தர கடந்த அதிமுக அரசு மிகுந்த ஆர்வம் காட்டியது, தற்போது அதற்கான பணிகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன, விரைவாக நிலம் கையகப்படுத்தப்பட்டு கோயில் கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் என்றும், இந்த விஷயத்தில் திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் மிகுந்த ஆர்வத்துடன் காணப்படுகிறதும் என்று கூறினார். மேலும் அவர் பேசுகையில், திருப்பதி திருமலையில் இருக்கும் ஏழுமலையான் கோயிலை போன்று திருச்சியிலும் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று பக்தர்கள் பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் என்றும், இது தொடர்பாக திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்படும் என்றும், பின்னர் திருச்சியில் தேவஸ்தானத்தின் கோயில் கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இதனால் தமிழக பக்தர்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.